Exercise 2.1, seventh sum, find the largest number which divides 1230 and 1926, leaving ஹண்ட்ரட் 12 in each case. நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் லீவிங் ரிமைண்டர் இன் கேஸ் என்ன அர்த்தம் இதுக்கு ஒன் டூ த்ரீ ஜீரோ இந்த நம்பரையும் ஒன் இந்த நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் நமக்கு வேணும் ஆனால் அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வருதான் டுவெல் வருதான் இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ரிமைண்டர் டுவெல் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா ரெண்டு நம்பருக்குமே அப்போது இந்த ரிமைண்டர் டுவெல் நான் இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டே கொடுத்த நம்பர்லேருந்து நான் டுவெல்ல சப்ராக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நான் இந்த லார்ஜஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வரும் ஜீரோ வரும் ஏன்னா இந்த ரிமைண்டர் டுவெலில் தான் நம்ம ஃபஸ்ட்லேயே டிவைட் பண்ணிட்டோம் இல்லையா சப்ராக்ட் பண்ணிட்டோம் இல்லையா அப்போது ரிமைண்டர் என்ன வரும் ஜீரோ வரும் அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணணும் அதுக்கு ரிமைண்டர் ஜீரோ வரணும்னா விச் இஸ் நத்திங் பட் ஹெச்சிஎஃப் இந்த மைனஸ் டுவெல் பண்ண பிறகு இருக்கக்கூடிய நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா இவங்க கேட்குற நம்பர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு புரியுது தட் இஸ் என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அண்ட் தௌசண்ட் லீவிங் ரிமைண்டர் டுவெல் இதுதான் அவங்களுடைய கேள்வி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சாலே போதுமானது HCF of 1230 டூ த்ரீ அந்த ரிமைண்டரை என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணிடுறோம் அண்ட் 1926 நைன் டூ சிக்ஸ் இந்த ரிமைண்டரை இந்த நம்பர்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டாலே டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் ஜீரோ வந்துடும் அப்போ ரிமைண்டர் ஜீரோ வரும்னா அது ஹெசிஎஃப் ஆகிடும் அப்படின்றதுனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது இந்த ஒன் டூ த்ரீ ஜீரோலேருந்து மைனஸ் டுவெல் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு எழுதியிருக்கோம் ஒன் டூ ஒன் எயிட் அடுத்து ஒன் நைன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னு எழுதியிருக்கோம் ஒன் நைன் ஒன் ஃபோர் இப்போது நம்ம இது ரெண்டுக்கும் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஒன் டூ ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கும் ஒன் நைன் ஒன் ஃபோங்கிற நம்பருக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ரஃப் ஒர்க்கில் டிவைட் பண்ணி வச்சுப்போம் இது ரெண்டுத்துல எது லார்ஜோ அதை நம்ம டிவிடெண்ட்டாக எடுத்துப்போம் எது ஸ்மால் ஒன்றோ அதை கோஷண்ட்டாக எடுத்துக்க போகிறோம் எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்குறோம் பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக ஒன் டைம்ஸ் தான் வர முடியும் அப்போது ஒன் டைம் அப்படின்னும்போது இங்கே ஒன் டூ ஒன் எயிட் சப்ராக்ட் பண்ணுறோம் ஃபோர் தான் இருக்குது உன்னை பாரோ பண்ணுவீங்க ஃபோர்டீன் மைனஸ் எயிட் சிக்ஸு ஜீரோ தான் இருக்குது அப்போது டென் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் தட் இஸ் நைன் தென் இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எயிட் இருக்குது எயிட் மைனஸ் டூனால் சிக்ஸ் வருது அப்போது சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன் டூ ஒன் எயிட்டை உள்ளே போடணும் சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸை வெளியில் போட்டு டிவைட் பண்ண போகிறோம் அப்படி டிவைட் பண்ணும்போது அகெய்ன் எத்தனை டைம் வரும்னு பார்த்தா ஒன் டைம் தான் வரும் 696 நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் இப்போ நம்ம சிக்ஸ் நைன்ட்டி அதில் இருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா டூ டூ ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி டூ அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ இந்த ஃபைவ் டுவெண்ட்டி டூவை நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சிக்ஸ் நைன்ட்டி அதை ஃபைவ் டுவெண்ட்டி டூவால் டிவைட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒன் டைம் தான் வரும் ஃபைவ் வரும் ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள் 4, இங்கே 9 இருக்கு, 9 மைனஸ் டூ செவன் ஒன் ஒன் செவன்ட்டி ஃபோர் கிடச்சிருக்கு அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இந்த 522 வே, டூவை டிவிடென்ட்டாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஒன் நான் ஃபோரால் நான் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்குறோம் 3 டைம்ஸ் வரும் 3, ஃபோர் சார் டுவெல் பேலன்ஸ் 1, 3, 7's are 21, ஒன் டுவெண்ட்டி டூ பேலன்ஸ் டூ த்ரீ 3, plus 2 ப்ளஸ் எக்ஸாக்டாக வருது ஆன்சர் ஜீரோ கிடச்சிருக்கு அப்போ நம்ம எதாவது டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஜீரோ கிடச்சிது ஒன் செவன்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் ஜீரோ கிடச்சிருக்கு தட் மீன்ஸ் ஒன் செவன்ட்டி ஃபோர் இஸ் த ரெக்வைர்ட் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியுது இப்போ நம்ம இங்கே ரஃப் ஒர்க்கில் போட்டதை எல்லாத்தையும் யுக்லிப் டிவிஷன் அல்ஹாரிடமாக நம்ம அழகாக நீட்டாக எழுத போகிறோம் இப்போ இந்த ரெண்டு நம்பரில் லார்ஜ் நம்பர் என்ன ஒன் நைன் ஒன் ஃபோர் அதுதான் நமக்கு ஏ யுக்லி டிவிஷன்லேம்மா என்ன ஏ ஈக்வல் டூ பிக்யூ ப்ளஸ் ஆர் இதில் ஏங்கிறது கொடுத்த ஒரு நம்பர் பிங்கிறது இன்னொரு நம்பர் ஏவை இருக்கிறதுல லார்ஜ் நம்பராக எடுத்துப்போம் பியை ஸ்மால் நம்பராக எடுத்துப்போம் இப்போ ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பிக்யூ பிங்கிறது தான் ஒன் டூ ஒன் எயிட் க்யூ கோஷன்ட் ஒன் டூ ஒன் எயிட்டால் டிவைட் பண்ணும்போது என்ன கோஷன்ட் வந்துச்சின்னு பாருங்க ஒன் ப்ளஸ் ரிமைண்டர் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு 696 சிக்ஸ் அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 டூ ஒன் எயிட்டியும் சிக்ஸ் யும் சிக்ஸையும் நம்ம எடுத்துக்கணும் ஒன் டூ ஒன் வந்து A சிக்ஸ் 696 தான் நமக்கு B மாதிரி ஸோ ஏ to B பி க்யூ க்யூனா கோஷன்ட் கோஷன்ட் என்ன பாருங்க 1 ப்ளஸ் ரிமைண்டர் ரிமைண்டர் 522. ஹண்ட்ரட் அண்ட் டூ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும் தட் சிக்ஸ் 696 சிக்ஸ் ஏவாயிடும் ஃபைவ் டுவெண்ட்டி டூ பி ஆகிடும் இன் டூ பிக்யூ கோஷன்டென்ன ஃபைவ் டுவெண்ட்டி டூவால் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் ஒன் ப்ளஸ் ரிமைண்டர் என்ன ஒன் செவன்ட்டி ஃபோர் இப்போ நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி டூ அண்ட் ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்போ ஃபைவ் டுவெண்ட்டி டூ தான் ஏ ஒன் செவன்ட்டி ஃபோர் நமக்கு பி இன்ட்டு க்யூ ஒன் செவன்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் என்ன வரும்னு பார்க்குறோம் த்ரீ வந்திருக்கு ரிமைண்டர் என்ன ஜீரோ அப்போது எக்ஸாக்டாக நம்ம இதால் டிவைட் பண்ணும்போது ஜீரோ கிடச்சிருக்கு அப்படின்னா அர்த்தம் இது தான் ஒன் செவன்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது என்னென்னா ஹெசிஎஃப் ஹெசிஎஃப் ஆஃப் என்ன ரெண்டு நம்பருக்கு இது ஒன் டூ ஒன் எயிட் அண்ட் ஒன் நைன் ஒன் ஃபோர் இஸ் ஒன் ஃபோர் பட் நமக்கு ஒன்று இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிங்க அப்படிங்கிறது இல்லை கேள்வி கேள்வி என்ன டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்போது இதுதான் நமக்கு தேவையான லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம் தேர் ஃபோர் த ரெக்வைர்டு லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் ரெக்வைர்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஈஸ் ஈக்வல் டு ஒன் செவன்ட்டி ஃபோர் இதுதான் செவன்த் சம் தேங்க் யூ